ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்டேரன். நீங்கள் பார்த்துருக்க செரோ ஸ்டுடியோ. ஃபைனலாக நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்ததுக்கான பலன் இப்போ நம்மளுக்கு எடுத்திருக்கு. வெனம் 2 லெட் தேர் பி கார்னேஜோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் ஒரு அப்சல்யூட் பேங்கர்னு சொல்லலாம், வெனம் வெர்சஸ் கார்னேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் நிறைய ஈஸ்டர் எக்லாம் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலியன் பேரசைட்டான வெனம் வந்து எடி ப்ராக்குக்காக பிரேக் ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டு டூயுமே சேர்ந்தாலே ரகல ஃபன் எல்லாம் அன்லிமிட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனான ஊடியோட என்ட்ரன்ஸ் சீன், அதாவது கார்னேஜ். கார்னேஜ் பிரிசனில் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெனம் 1 மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா அவரை காட்டுவாங்க. அப்போ கார்னேஜ் வந்து பிரசன்ல இருப்பார், அவர் எடி ப்ராக்கை பார்க்கணுன்னு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருப்பார். எடி ப்ராக் வந்து ஒரு ரிப்போர்ட்டர்னால அவரால் இவரை வந்து பார்க்க முடியும்னு. எடி ப்ராக்கோட உடம்புல தான் வெனம் இருக்குன்னு கார்னேஜுக்கு தெரியும். அதனால வெனாமை விசிட் பண்ணணும்னு கார்னேஜ் அந்த செல்லுக்கு ஒரு விசிட் அனுப்பியிருக்கு. ஒருவேளை அவங்க அந்த பேரசைட் பிளானட்லேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபோர்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் கார்னேஜ் இப்போ இருக்க பிரிசனோட போலீஸ் ஆஃபீஸர் காட்டுவாங்க. அவர் கையில் வந்து டெய்லி பியூகல் நியூஸ் பேப்பரை வச்சுருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா கார்னேஜோட ஃபோட்டோ இருக்கும். இது ஒரு சின்ன ஈஸ்டர் எக். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 2 என் கிரெடிட் சீனில் வந்து அந்த டெய்லி பியூகலோட ஓனரை காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி பியூகல் நியூஸ் பேப்பரில் வந்து கார்னேஜோட ஃபோட்டோ வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிவர்ஸும் லிங்க்கில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருந்துச்சு, சோனி கூடயும் மார்வல் கூடயும். ஃபஸ்ட்டு வந்து வெனம் வந்து ஸ்பைடர்மேன் கூட இணைக்கிறதா இல்லை, ஆனால் இப்போ டைஅப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கவனிச்சு பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ ஜெயிலில் இருக்க கார்னேஜ் எதுக்கு வந்து எடி ப்ராக்கை விசிட் பண்ணணும்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா எடி ப்ராக் வந்து ஒரு ரிப்போர்ட்டர். இவர் இப்போ கிரிமினலாக இருக்கிறதுக்கு எடி ப்ராக் கூட காரணமாக இருக்கலாம். ஒருவேளை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவர் தான் கிரிமினல்னு ப்ரூவ் பண்ணி அதனால் இவர் ஜெயிலில் வந்திருக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இப்போ கார்னேஜை யூஸ் பண்ணி எடி ப்ராக்கை பழி வாங்குறதாகவும் இருக்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம இதில் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது, என்னென்னா அந்த பேரசைட்டை, அதாவது கார்னேஜுக்கு அதோட ஓன் வில் இருக்குது. அதனாலேயும் உட்டியோட பாடி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை கார்னேஜுக்கும் வெனாமுக்கும் ஏற்கனவே ஒரு பழைய பகையாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உட்டிக்கும் எடி ப்ராக்குக்கும் ஏற்கனவே ஒரு பகையும் இருக்கலாம். ஒருவேளை இவங்க, அதாவது எனிமிக்கு எனிமி ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள டீம் ஃபார்ம் பண்ணி பழி வாங்குறதாகவும் இருக்கலாம். ட்ரெய்லரில் பேரசைட்டான கார்னேஜை ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணுற சீன் இருக்குது. அதாவது கார்னேஜை அவங்க கண்ட்ரோல்குள்ளே, ஹியூமன் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்கான டெஸ்ட்டாகவும் இருக்கலாம். இல்லைன்னா அதை மல்டிபிள் செல்ஸை உருவாக்கி ஒரு, அதாவது ஒரு ஆர்மி வெப்பனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு செயலாகவும் அது இருக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னென்னா, ஒரு ஒரு பேரசைட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். எந்த பேரசைட் ஒரு ஆர்சனல் அதிக வெப்பனை வச்சுருக்கோ அது மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்லலாம். கார்னேஜ் டெஃபினட்டாக அதிக வெப்பன் இருக்குதுன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். ட்ரெயிலெலாம் அந்த ஒரு சீன்லேயே தெரியுது, அது எத்தனை நிறையா புது புது லிம்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணி அது ஒரு ஆர்சனல் வெப்பனே வச்சுருக்கு. ஒருவேளை அது மிஷின் கன் வச்சுருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு. ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் பேட்டில் சீன்ஸ்லாம் ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு. கார்னேஜ் வெர்சஸ் வெனாம் இந்த பேரே ஒரு ஹைப். ஒரு ரெண்டு சிமிலரான கிரியேச்சர், அதுவும் ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக வர கிரியேச்சர்ஸ் அவங்களுக்குள்ளே சண்டை போடுறது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பைடர்மேன் மூவியோட லிங்க் பண்ண போகிறாங்க. அடுத்து ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் வந்து வெனாமோட ஒரு சின்ன கேமியோ இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இல்லைனாலும் 4th மூவியாக ஒரு டிமென்ஷனல் மூவியாக இருக்கலாம், அதில் வெனாம் கண்டிப்பாக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரலனாலும் நம்மளுக்கு தெரியுது, அதாவது இந்த டெய்லி பியூகல். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டிமென்ஷன், இந்த மூவிலாம் ஒரு சின்ன ஈஸ்டர் எக் க்ளூவாக மார்வல் கொடுத்துருக்காங்க. வெனாம் 2 ரிலீஸ் டேட் நம்மளுக்கு சொல்லலை, ஆனால் கம்மிங் சூன்னு சொல்லிடுறாங்க. ப்ராபபிளி இந்த இயர் எண்டில் ரிலீஸ் ஆகலாம். இந்த குவாரண்டைன் முடிஞ்சு தேட்டர்லாம் ஓப்பன் ஆன உடனே ரிலீஸ் ஆகும். தேட்டரில் தான் மூவி ரிலீஸ் ஆகுது, ஓடிடி எதுலேயும் விடலைன்னு சொல்லியிருக்காங்க. மூவி பக்கா மாசாக இருக்க போது, வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பெரிய பேட்டில், கிளாஷ் ஆஃப் 2 ஏலியன்ஸ்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது குவெரிஸ் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.